நரிக்குறவ மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்து பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள நரிக்குறவர்கள் இதனை விரைவில் சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த முடிவு தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நரிக்குறவர் காலனி. இப்பகுதியில் வாழும் சுமார் 300 குடும்பங்கள் குடிநீர், மின்சாரம், கழிப்பறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வருகிறார்கள். குருவிக்காரர்கள் என அழைக்கப்படும் இந்த நரிக்குறவ இன மக்கள் தங்களின் நாடோடி வாழ்க்கை முறையை கைவிட்டு அண்மை காலமாக நிரந்தர குடியிருப்புகளில் வசிக்க ஆரம்பித்துள்ளனர். எனினும் வளர்ச்சியின் எந்தவித அடையாளமும் இல்லாத இம்மக்களிடையே தற்போதுதான் அடிப்படை கல்வி குறித்த விழிப்புணர்வே ஏற்பட்டிருக்கிறது. வீட்டில் நாங்களே தொழில் செஞ்சுக்கிறோம். டேபிள் பூ மாதிரி, அப்போ தோரணம், மாயலை மாதிரி நாங்கள் போய் தெருவில் விற்கிற மாதிரி அந்த தொழில தான் எங்களது வருமானமே ஓடுது. சரி, எங்கே போனாலும் கூட ஒரு குப்பை வேலை தான் கொடுக்குறாங்க. படிக்காதவங்களுக்கு ஒரு குப்பை வேலை தான் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன வேலை தான் கொடுக்குறாங்க. தங்கள் இனத்திற்கென எந்த தொழிலும் இல்லாததால் பாசி மணிகளை விற்றும் இரும்புகளை சேகரித்து விற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு அன்றாட பிழைப்பு நடத்தி வருகின்றனர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்த நரிக்குறவர் இனத்தை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க அண்மையில் ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகின்றனர் இந்த நரிக்குறவ மக்கள். இப்ப எஸ்டி மாறின உடனே எங்களுக்கு சலுகை, எங்க பசங்க படிக்கணும், மின்னுக்கு வரணும், அதிக சலுகை கொடுக்கணும். எங்களுக்கு மணி ஊசி விற்கிறது எங்களுக்கு தொழில் கொடுக்கணும். ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி முன்ன மாதிரி பை மீ எல்லாம் மாட்டுறது இல்லை. அதே ரீஜெண்ட் மாதிரி நரிக்குறவர் திருந்த மாதிரி, நரிக்குறவர் மாதிரி ஒரு தமிழ் மாதிரி ஆண்டாண்டு காலமாக சென்னையின் முக்கிய பகுதியான பல்லாவரத்தில் வசித்து வந்தாலும் தங்களுக்கென எந்த அங்கீகாரமும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து வருவதாக நரிக்குறவ மக்கள் கூறுகின்றனர். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தங்களை பழங்குடியின பிரிவுக்கு மாற்றும் மசோதா நிறைவேற்றப்பட்டால் தங்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் இந்த மக்கள். மிக நீண்ட காலமாக நரிக்குறவ இன மக்கள் விடுத்து வந்த தங்களை எஸ்டி பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த மசோதா நிறைவேறும் பட்சத்தில் அடிப்படை கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட தேவைகள் எளிதில் கிடைக்கப்பெற்று இனியாவது தங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா என்பதே இம்மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் திவ்யா, இது நியூஸ் 18 தமிழ்நாடு.